எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சன் சோறு எடுக்க வந்திருக்கோம். ஸோ அது ஈச்சன் சோறுன்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஈச்சன் குருத்துன்னு சொல்லலாம். இன்னைக்கு அதுதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நான் இன்னும் சாப்பிட்டது இல்லை. ஸோ இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி எடுக்கிறோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பாருங்கள். கடுக்குதுதான் கடுக்குதுதான் இதே மாதிரி வெட்டி விட்டோம் அப்படின்னா ஈச்சம்பழம் வந்து பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா வெட்டி வச்சுருந்தோம்னா பழங்கள் வந்து பிடுங்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பட் இன்றைக்கி கிழங்கை வெட்டி எடுப்போம். நல்லா கடுக்குது. இதாங்க சூறா.
அடிசோறு. ரைட்டு, ஈச்சன் சோறு ரெடி. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு, அருமையான டேஸ்ட். ஓகே, ஈச்சன் சோறு ரெடி. இப்போ அதை சாப்பிட்டு போகும். இதை நான் சாப்பிடுவாடா? சாப்பிடுவா. ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறது, ஒரு புரதச்சத்து சொன்னால் என்ன மாதிரி மனசுக்கு தோணுமோ அந்த ஒரு டேஸ்ட்டு. சிக்கன் மட்டனில் நல்ல ஒரு மாவான சிக்கன் எடுத்து சாப்பிட்டோம்னா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட்டு. ஆஹா, அவோட எதிர்பார்க்கல, இவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட். இது குறுத்து தான் அடிசோற பாப்பா, அடிசோறு எப்படி இருக்கு பாத்துப்போம். இது அதுக்கு மேல கொஞ்சம் ஹார்டான மட்டன் பீஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி உறப்பு காரணம் இல்ல, ஒரு இனிப்பு சுவை இருக்கு, சூப்பரா இருக்கு. கொஞ்சமா ஒரே ஒரு தூர் வெட்டிட்டோம் அப்படின்னு நினைச்சோம். இங்கே ரெண்டு முதுகு வெட்டியிருந்தா நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரியான ஒரு டேஸ்டியான உணவுகள்லாம் கிராமத்தில் இருக்குது. அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா எங்களோட நீங்கள் கலந்துக்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பார்த்து ரசிங்க. நன்றி, வணக்கம். உள்ளே கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு வேணுமாம்மா, வந்து வாலாட்டி உட்காந்துருக்காங்க.
பக்கத்தில் இருக்கேன்னா